இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதாவது இந்த வாரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கிற அபிக்யானந்த் கணிச்சதை பற்றி தாங்க இந்த உடல் பார்க்க போகிறோம். அவரை பற்றி எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். சமீப காலமாகவே அபிக்யானந்த் கணிக்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது. அதுவும் அவர் சொல்கிறது அப்படியே நடந்திருக்கிறது. அதை நம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர் ஜோதிடத்தில் இந்த வாரத்திற்குரிய 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி கணித்துள்ளார். பொதுவாகவே நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பத் துன்பங்களுமே நமது ஜாதக கிரக நிலையை பொறுத்தது. அந்த வகையில் அடுத்து வரும் 7 நாட்களும் உங்கள் கிரக நிலையின்படி எப்படி இருக்கப் போகிறது, மேலும் தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில், வேலை வாய்ப்பு, திருமணம் இனத்தை பற்றியும் இன்னொரு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் இந்த வாரம் 13 செப்டம்பர் 2021 முதல் செப்டம்பர் 19 2021 வரையிலான காலகட்டத்திற்கு உங்களது ராசிக்கான பலன்களை என்ன என்பதை பற்றியும் இந்த விட பார்க்கலாங்க. மேசராசிக்காரர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மிகவும் பரபரப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளின் அழுத்தமும் உங்கள் மீது அதிகமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் எல்லா வேலைகளையும் அமைதியான மனதுடன் முடிக்க வேண்டும். நீங்கள் அவசரத்தையும் பீதியும் தவிர்க்க வேண்டும். மேலும் வணிகர்கள் ஆபத்தான முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். சிறு வியாபாரிகள் இந்த நேரத்தில் எந்த மாற்றங்களையும் தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான நேரங்களில் வீட்டின் சூழல் நன்றாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை துணுடன் நெருக்கம் அதிகரிக்கும். மேலும் நிதி அடிப்படையில் இந்த வாரம் உங்களுக்கு கலவியான நாளாக இருக்கிறது. இந்த வார இறுதியில் உடல் வலியல் அவதியுற வாய்ப்பு உள்ளது. எனவே சற்று கவனமாக இருப்பது அவசியமாகும். ரிஷபராசிக்காரர்களே, இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையில் பதட்டம் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் முக்கியமான முடிவை எடுத்தால் அது உங்கள் புத்திசாலித்தனமாக எடுக்க வேண்டும். மேலும் நீங்கள் திருமணம் ஆகாதவர் மற்றும் காதல் திருமணம் செய்ய விரும்பினால் குடும்ப உறுப்பினரின் ஒப்புதலை பெற வேண்டும். பணத்தின் அடிப்படையில் இந்த வாரம் நன்றாக இருக்கிறது. தடைப்பட்ட பணத்தை பெறுவதில் இருந்து உங்களுக்கு பெரும் நிவாரணம் கிடைக்கும். மேலும் மருத்துவம் மற்றும் ஊடகத்துறையுடன் தொடர்புள்ளவர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்பின் சரியான முடிவுகளை பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. மொத்த வியாபாரிகள் நல்ல லாபம் பெறலாம். மேலும் போக்குவரத்து தொடர்பான வேலை செய்வோருக்கு இந்த வாரம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மிதுனராசிக்காரர்களே, இந்த வாரம் வேலை விஷயத்தில் கலவையானதாக இருக்கிறது. நீங்கள் இரும்பு வியாபாரம் செய்தால் இந்த காலகட்டத்தில் நல்ல நிதி ஆதாயங்களை பெறலாம். ஆனால் நீங்கள் மிகவும் கடினமாக போராட வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு புதிய வேலையை தொடங்கப் போகிறீர்கள் என்றால் உங்கள் வழியில் சில தடைகள் இருக்கலாம். ஆனால் விரைவில் உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும். எனினும் உங்களது அனைத்து பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்ற முடியும். உயர் அதிகாரியிடமிருந்து நிறைய பாராட்டுகளை பெறலாம். உங்களின் நம்பிக்கை நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது. அலுவலகத்தில் உங்கள் நிலை வலுவாக இருக்கிறது. மேலும் பணத்தை பற்றிய உங்கள் கவலைகள் நிறைய அதிகரிக்கும். அதிகரிக்கும் செலவுகள் உங்கள் நிதிநிலையை கெடுத்துவிடும். இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியத்தின் அடிப்படையில் கலக்கமாக இருக்கிறது. கடகராசிக்காரர்களே, கூட்டு வியாபாரம் செய்வோர் இந்த காலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையத்துடன் நல்லுறவை பெற முயற்சி செய்யுங்கள். உங்கள் துணை ஒரு முடிவை எடுத்தால் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். மேலும் புதிய தொழிலில் மாற்றத்தை முயற்சிக்க நினைத்தால் இந்த வாரம் அதற்கு ஏற்றதல்ல. நெருங்கிய அல்லது அனுபவம் வாய்ந்த ஒருவரின் ஆலோசனையை பெற்ற பின்னரே இதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகஸ்தர்கள் முன்னேற நல்ல வாய்ப்பை பெறலாம். உங்கள் தொழிலில் புதிய திருப்புமுனை ஏற்படும். மேலும் நீங்கள் வேலைக்காக வெளிநாடு செல்ல விரும்பினால் கடினமாக உழைக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பணம் தொடர்பான கவலைகளிலிருந்து விடுபடலாம். உங்கள் நிதி முயற்சி வெற்றிகரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒவ்வாமை இருந்தால் தொற்று ஏற்படலாம். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசிக்காரர்களே, இந்த வாரம் வணிகர்களுக்கு சாதாரணமாக இருக்கிறது. கடின உழைப்பு இருந்தும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்காமல் போகலாம். அதனால் அவசரப்படுவதை தவிர்க்க வேண்டும். நேரம் வரும்போது உங்கள் கடின உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். நீங்கள் சொந்த தொழிலை தொடங்க விரும்பினால் இந்த காலகட்டத்தில் உங்கள் பாதையில் சில தடைகள் இருக்கலாம். ஆனால் நேர்மறையாக உங்கள் முயற்சிகளை தொடர வேண்டும். அரசு வேலைக்கு முயற்சி போக்கு வெற்றி பெற வாய்ப்புள்ளது. நீங்கள் ஏற்கனவே அரசு வேலையில் இருந்தால் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையை துணை உறவு மேம்படும்.
உங்களுக்கு இடையேயான தவறான புரிதல்கள் குறையலாம். மேலும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தால் இந்த காலத்தில் உங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசிக்காரர்களே, வணிகர்கள் இந்த காலகட்டத்தில் பணத்தை பற்றி மிகவும் கவலைப்படுவார்கள். பண பற்றாக்குறையால் உங்களின் பல முக்கியமான வேலைகள் நடுவில் சிக்கிக்கொள்ளலாம். இது தவிர வாரத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் பணம் தொடர்பாக ஒருவரிடம் தகராறு செய்யலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு கலவையானதாக இருக்கிறது. வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களை பற்றிய முதலாளியின் அணுகுமுறை நன்றாக இருக்காது. மேலும் உங்கள் செயல்திறனில் அவர்கள் திருப்தி அடையாமல் இருக்கலாம். பணத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் கடனிலிருந்து விடுபட விரும்பினால் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையின் நிலைமைகள் சாதாரணமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களே, இந்த காலத்தில் உங்கள் வீட்டில் கருத்து வேறுபாடு அதிகரிக்கலாம். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் குறிப்பாக வீட்டின் மூத்த உறுப்பினர்கள் உங்கள் உறவு ஒருங்கிணைப்பு மோசமடைய வாய்ப்புள்ளது. எனவே உங்களை நீங்களே கட்டுப்படுத்துவது நன்மையை கொடுக்கும். நீங்கள் அமைதியாக வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் உறவில் தூரம் அதிகரிக்கலாம். உங்கள் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். மேலும் உங்கள் திருமண வாழ்க்கையிலும் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் உங்கள் துணைக்கு திருமண வாழ்க்கையில் ஆர்வம் இழக்க நேரிடும். நிதி நிலைமை இந்த காலகட்டத்தில் சாதாரணமாக இருக்கிறது. மேலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கலாம். வேலையை பொறுத்தவரையில் உங்கள் மீது அதிகப்படியான வேலை அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்படலாம். நீங்கள் ஒரு வேலையை செய்தால் உயர் அதிகாரம் உறவு சிறப்பாக இருக்கிறது. விருச்சிகராசிக்காரர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் நல்ல முடிவுகளை தரும். குறிப்பாக உங்கள் வேலை தற்காலிகமாக இருந்தால் உங்கள் வேலை நிரந்தரமாக மாறலாம். நீங்கள் வேலையில்லாமல் நீண்ட காலமாக வேலை தேடிக்கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பும் வேலையை பெறலாம். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் லாபகரமாக இருக்கிறது. நீங்கள் பல நல்ல வாய்ப்புகளை பெறலாம். நீண்ட கால சட்ட விவகாரம் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். நீங்கள் இப்போது கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தால் வீட்டின் உறுப்பினர்களிடையே அன்பும் ஒற்றுமையும் இருக்கும். உங்கள் துணையுடனான உறவில் இனிமை அதிகரிக்கும். மேலும் உங்கள் சேமிப்பு அதிகரிப்பதற்கான வலுவான வாய்ப்புள்ளது. தனுசு ராசிக்காரர்களே, இந்த வாரம் வணிகர்களுக்கு நல்லதாக இருக்கிறது. உங்கள் வியாபாரத்துக்காக வங்கியில் கடன் பெற முயற்சித்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றியை பெறலாம். உங்கள் பெரிய பிரச்சனை தீர்ந்து வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த முடியும். மேலும் உத்தியோகஸ்தர்கள் அவசரமாக எடுக்கப்பட்ட உங்கள் முடிவுகளில் ஒன்று உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம். நிதி ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்தால் பெரிய பிரச்சனை இருக்காது. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரையில் வீட்டின் எந்த உறுப்பினரின் உடல்நலமும் மோசமடைவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பீர்கள். நீங்கள் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்களுக்கு அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கும். இது தவிர இந்த நேரத்தில் திடீரென உங்கள் செலவுகளும் அதிகரிக்கலாம். மகர ராசிக்காரர்களே, இந்த வாரம் காதல் விஷயத்தில் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணின் உணர்வுகளை நீங்கள் மதிக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் மோதல் அல்லது முரண்பாட்டை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் உறவும் முறிந்து போகலாம். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையுடன் தவறான புரிதல் அதிகரிக்கும். உங்கள் துணை மீதான உங்கள் நம்பிக்கை பலவீனமடையக்கூடும். உங்கள் திருமண வாழ்க்கையில் மோசமான விளைவை ஏற்படுத்தும். எதையும் சிந்திக்காமல் செய்யாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். நிதி ரீதியில் முன்னேற்றம் சாத்தியமாகும். மேலும் உங்கள் வருமானம் அதிகரிக்கலாம். அது வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் இலக்கு அடிப்படையிலான வேலையை செய்தால் உங்கள் இலக்கு அடைய மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். கும்பராசிக்காரர்களே, வணிகர்களின் தடைப்பட்ட வேலை இந்த காலத்தில் மீண்டும் தொடங்கலாம். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை பெற வாய்ப்புள்ளது. ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்பவர்கள் நல்ல லாபம் பெறலாம். அதே நேரத்தில் பங்குச்சந்தை தொடர்பான வேலை செய்வோருக்கு இந்த வாரம் மிக அதிர்ஷ்டமானதாக இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சவாலானதாக இருக்கிறது. சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகார உறவு மோசமடையக்கூடும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் சரியான கவனம் செலுத்த முடியாது. உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் விரைவில் உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கிறது. இந்த நேரத்தில் வீட்டின் சூழல் நன்றாக இருக்கிறது. மேலும் பணத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறது. மீனராசிக்காரர்களே, இந்த வாரம் மாணவர்களுக்கு மிகவும் அபீஷ்டமாக இருக்கிறது. குறிப்பாக பொறியியல் படிக்கும் நபர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன்களை பெற முடியும். உங்கள் படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் விரும்பும் வேலையை பெறலாம். மேலும் இந்த வாரம் மர வியாபாரிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வணிகம் வேகமாக வளரும்.
உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புள்ளது. இவை அனைத்தும் உங்கள் கடின உழைப்பின் விளைவாகும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாரத்தின் நடுவில் உற்றார் உறவினர் வருகை இருக்கலாம். அன்பு கூறியவர்களின் இந்த வாரம் மிகவும் மறக்க முடியாததாக இருக்கும். உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் பண பிரச்சனை எதுவும் இருக்காது. மேலும் இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய 6 ராசிக்காரர்கள் மேசம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் மற்றும் மகர ராசிக்காரர்கள். அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய 4 ராசிக்காரர்கள் ரிஷபம், மிதுனம், விருச்சகம் மற்றும் மீன ராசிக்காரர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.